பிதற்றொழியேன் பெரியார் அறியானை, பிதற்றொழியேன் பிறவா உருவானை, பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்றொழியேன் பெருமை தவன் யானே. வாழ்க வளமுடன். பிதற்றொழியேன் பெரியான் அறியானை, பிதற்றொழியேன் பிறவா உருவானை, பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்றொழியேன் பெருமை தவன் தானே. வாழ்க வளமுடன். பாருங்களேன், திருமூலர் சொல்றாரு, நான் எப்படி புகழாம இருக்கிறது. ஒரு ஒரு வரியிலுமே மிக அருமையான விளக்கம் வரும். நான் வந்து பிதற்றொழியேன் பெரியான் அறியானை, நான் எப்படி வந்து இந்த மிகப்பெரிய இறைவனை, அறியதற்கும் அறியவனான அந்த இறைவனை புகழாம நான் எப்படி இருப்பேன். நல்லா பாருங்களேன், பஞ்சபூதங்களில் தோன்றிய எல்லா உயிரினங்களிலும் உச்சகட்ட உயிரினமாக பரிணாம வளர்ச்சியின் உச்சமடைஞ்சு பிறந்திருக்கிற இந்த மனுஷனுக்கு ஆச்சுங்களா, மனிதனுக்குள்ளாக உயிரணுக்களாக வந்து எவ்வளோ பெரிய இறைவன் நமக்குள்ளாக வந்து உயிராக சங்கமிச்சிருக்கிறானே, அவனை நான் எப்படி புகழாமல் இருப்பேன். அறிதற்கும் அறிய இந்த இறைவனை நான் எப்படி புகழாமல் இருப்பேன். எனக்குள்ளேயே வந்து உயிராக இருக்கின்றானே அந்த இறைவனை நான் எப்படி புகழாமல் இருப்பேன் ஆச்சுங்களா. பிதற்றொழியேன் அறியேன் பெரியேன் பெரியான் அறியானை, பிதற்றொழியேன் பிறவா உருவானை ஆச்சுங்களா. அப்படி நம்முடைய உடலில் உயிராக வந்து நிறைந்திருக்கிற அந்த ஈசன் ஆச்சுங்களா, பிதற்றொழியேன் பிறவா உருவானை. அப்போது நம் உடலில் உயிராக வந்து நாம் உண்ணும் உணவு ஒவ்வொரு பருக்கும் உயிரணுக்களாக உடலில் மாறிக்கொண்டிருக்கும். அந்த உயிரணுக்கள் வந்து பிறவிக்காக வெளியேறி, சிற்றின்பத்திற்காக வெளியேறி ஆற்றல் விரயத்தில் சிக்காமல் நமக்குள்ளாக, பிறவி என்பதை கொடுக்கப்படாமல் நமக்குள்ளாகவே நிலை பெறும்போது அங்கு நாமே ஈசனாக உருமாறி கொண்டிருக்கின்றோமே, அந்த அதிசயத்தை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். பிதற்றொழியேன் பிறவா உருவானை, பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை. இந்த அதிசயங்களை எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நந்தியாகிய இந்த உடல், இனியும் இந்த உடலில் உற்பத்தியாகி கொண்டிருக்கும் அந்த உயிர்களையும் உயிர் அணுக்களையும் நான் எப்படி புகழாமல் இருக்க முடியும். பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்றொழியேன் ஆச்சுங்களா, இதையெல்லாம் உணர்ந்து பிதற்றொழியேன் பெருமை தவன் தானே, இதெல்லாம் உணர்ந்து தவத்தில் ஆழ்ந்து தவமாற்றி கொண்டிருக்கும் யோகிகளை பற்றி நான் எப்படி புகழாமல் இருப்பது அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். நாலு வரியில பாருங்களேன் எத்தனை விஷயத்தை அவர் சொல்லிடுறார். அப்போ நான் திரும்ப படிக்கிறேன். பிதற்றொழியேன் பெரியான் அறியானை, பிதற்றொழியேன் பிறவா உருவானை, பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்றொழியேன் பெருமை தவன் தானே. வாழ்க வளமுடன். பிதற்றொழியேன் பெரியார் அறியானை, பிதற்றொழியேன் பிறவா உருவானை, பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, பிதற்றொழியேன் பெருமை தவன் யானே.